ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைன்வெல்ஸ் மார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம லைன்வெல்ஸ் மூலமாக என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரோஜன் பிராண்டோட கோர் கட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 9720. ஸோ இந்த மிஷின் யார் யூஸ் பண்ணலாம், என்ன பர்பஸ் இது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மிஷின் கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அதுபோல் சப்போர்ட்டிங் ஹேண்டில்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் ஸ்லைடிங் மேலே போகிறது ஸ்டாப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுற உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க அந்த கோர் கட்டர் மிஷினு, ட்ரோஜன் பிராண்டோடது. ஸோ இதாங்க அந்த கோர் கட்டரு, உங்களுக்கு ஃபுல் செட்டாக அப்படின்னு நாங்கள் மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த மிஷின் வந்து யாராவது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஏசி ஹோல்ஸ் போடுறவங்க, உங்களுக்கு வந்து மேலே மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு ஹோல்ஸ் போடுறவங்க, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ப்ளஸ் வந்து ஏசி ஒர்க்கு, கிச்சன் ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த கோர் கட்டிங் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்லேருந்து அப் டு வந்து உங்களுக்கு 8 இன்ச், அதாவது 25 mm 200 mm வரைக்கும் நீங்கள் கோர் கட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3600 watts வரும், 8 இன்ச் டயா வரைக்கும் நம்ம கோர் கட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பிட்டு மாட்டுங்க, அது த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பிட்டு நம்ம வந்து த்ரெட்டு மூலமாக நம்ம டைட் பண்ணிக்கணும், ஸ்கேனர் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 4G கோர் கட்டர் பிட் எடுத்திருக்கேன், இப்படி தான் பிட் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே வர பெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது இந்த 4 போல்ட்டையும் வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டர் போல்ட் வந்து இதில் சென்டர் போல்ட் வரும், சென்டர் போல்ட் வந்து நம்ம ட்ரில் போட்டு இந்த நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணிவிட்டு இது நாலுமே இந்த 4 போல்ட்டையும் வந்து நம்ம பேலன்ஸுக்காக நம்ம டைட் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து நம்ம சைடு ஹேண்டில் வச்சு நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணணும், அப் டவுன் தான் உங்களுக்கு. கீழே இறங்கும்போது உங்களுக்கு கோர் கட்டிங் ட்ரில் ஆகும், அதுக்கப்புறம் மேலே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேலில் நீங்கள் வந்து கோர் கட்டிங் பண்ணும்போது உள்ள போய் சென்ட்ரிங் அந்த கம்பி ராடுலாம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து கட் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம விஷயம் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து எம்சிபி ரிஜின் கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்கு வேண்டி, ஏதோ ப்ராப்ளம்னா உங்களுக்கு ட்ரிப் ஆயிரும். நம்ம ஆன் பண்ணலாம் அப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் கட்டிங் பண்ணும்போது அதில் வர இந்த காங்கிரீட்டு, கல், அந்த ஸ்டீல் கம்பியெல்லாம் கட் பண்ணும்போது அந்த வாட்டர் தேவைப்படும், பிட்டு சூடாகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அந்த வாட்டர் லைன் கொடுத்துருவா டேப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபிஷ் மோட்ரு, அந்த டேங்க் இருக்குதுங்க அந்த மோட்ரு, அதை கனெக்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் டியூப் கனெக்ட் பண்ணி நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் கட் பண்ணும்போது தண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுனா கட்டிங் கொஞ்சம் சீக்கிரம் வருவோம், மிஷின் ஓவர்லோட் ஆகாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனை இருக்காதுங்க. கட்டிங் பண்ணும்போது ஸ்டீல் கம்பி இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்டாக கட்டிங் கரெக்டாக ஆகும். ஸோ இப்போ மிஷினோட வீடியோ நம்ம பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லைன் பர்ஸ் மட்டும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மிஷின் வந்து மேட் இன் இந்தியா, உங்களுக்கு 6 மந்த் வாரண்டியோடு இருக்குது. ஆகஸ்ட் ஃபீல்டு வந்து 6 மந்த் வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் வந்து நான் லைன் பர்ஸ் மட்டும் ஆல்ரெடி இருக்குது, மிஷின் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.